ஐயா, ஞானம் வந்து ஒரு எளிமையான விஷயம்ன்ற ஒரு கருத்தை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க ஐயா. ஸோ இன்றைக்கி வந்து அது நிஜமாகவே அது எளிமையான விஷயமா இல்லை கடினமான விஷயமானதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐயா. இப்போ நீங்கள் வந்து எளிமைன்னு சொல்லிட்டு அதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ எந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் அதை எளிமைன்னு சொல்கிறீங்க ஐயா? அதாவது என்னை பொறுத்தளவில் ஞானம்னுட்டு சொல்லி ஏதோ ஒரு பிரம்மாண்டமாக தான் நானும் கற்பனை பண்ணிகிட்ருந்தேன். கற்பனை பண்ணி அது அடைகிறதுக்கு சாத்தியமில்லாத ஒன்றுங்கிற மாதிரி தான் ஒரு கற்பனையில் இருந்தது. அது என்னுடைய லைஃப்பில் அப்படி தான் இருந்தது. என் அப்போ ஞானம்னா என்ன நினச்சோன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஞானத்துக்கும் விடுதலைக்கும் மேடம் வித்தியாசம் தெரியாது. ஞானம்னாலும் விடுதலைனாலும் முக்தினாலும் ஞானம்னாலும் ஒன்று தான்ங்கிற மாதிரி என்னை பிரித்து பார்க்க தெரில. ஞானம்னாலே ஒரு நல்ல, இப்போ ஒரு நிலையில் இப்போ நான் ஒரு சரியாக ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறேன். இந்த ஸ்டேட்டில் இல்லாதபடி இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் போயிடணும். அந்த ஸ்டேட்டு போகணுன்னு சொன்னால் ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்டரியான ஸ்டேட்டு, ஒரு நல்ல ஒரு எதை சாட்டிஸ்ஃபேக்டரியான ஸ்டேட்டுன்னு சொன்னால், நம்ம ஃபீல் பண்ணுறது நல்லா ஃபீலிங்கோட இருக்கணும். நம்ம ஃபீலிங் வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபீலிங்கெல்லாம் இல்லாதபடி எல்லாமே நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்கோட 24 மணி நேரமும் அந்த ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்கோட இருந்தால் அதுதான் ஞான நிலை நெட்டு சொல்லி அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. பிறகு அந்த மாதிரி எந்த ஒரு நிலையை ஞான நிலைன்னு நினச்சோமோ அந்த நிலையும் கிடச்சிது. கிடச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அந்த நிலை இல்லை, இதுதான் ஹையஸ்ட்டு ஸ்டேட்டு, இது கிடையாது. இது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஹையஸ்ட்டு ஸ்டேட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு அளவுக்கு மேலே போனான்னு சொன்னால் நம்ம உடல் கூட தாங்காது. அதனால் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து கூட விலகி வந்தால் தான் முடியுங்கிற மாதிரி தான் என்னுடைய பாதை அமைஞ்சது. அப்போ அதை விட்டு விலகுனான்னா அதுக்கப்புறம் என்ன அடையணும் என்னங்கிறதே தெரியாது. அப்போ ஞானம்னா என்னங்கிறதே எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் இருந்தாலும் ஞானம் அடையணும்னு அடையணுங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஞானம்னா என்னன்னு தெரில. ஒரு அனுபவத்தை அடைஞ்சும் பார்த்தாச்சு, அந்த அனுபவமும் அதுதான் இல்லைங்கும்போது இதுக்கப்புறம் என்னங்கிறதும் தெரியல. அப்போ ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து அந்த ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது, அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்தாலும் அது எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஒரு பெரிய கவசத்தை போட்டிருக்கிற மாதிரியும் வர்ற ஈட்டியிலோ வாழோ நம்மளை சுற்றி நம்மளை நோக்கி வரக்கூடிய ஈட்டியாக இருந்தாலும் சரி வாழாக இருந்தாலும் சரி அந்த கவசத்தில் போட்டு தெரித்து ஓடுறதா நம்ம பார்க்குறோம். எதுவுமே நம்மளை தாக்கல, நாம் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. இப்போ அது நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட பிறகு அந்த கவசத்தை கலத்தி போட்ட மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், பெரிய வாழ் ஈட்டியில் ஒரு குண்டூசி கூட நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது நீட்டு சொல்லி பார்த்தா, அப்போந்தான் மனசில் என்ன தோணுதுன்னு சொன்னால், ஞானங்கிறது வந்து நாம் ஏதோ நம்மளை ஞானங்கிற பேரை சொல்லி எதையோ ஒரு வகையில் ஒரு நல்ல நிலையை தேடிட்டுருக்குறோம். அந்த நல்ல நிலையை தேடுறதான் நம்மளை வந்து வீக்காக்குது. நம்ம உண்மையிலேயே நம்ம எது இருந்தாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நாம் எதையுமே தேட வேண்டாம், எப்படி எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி இந்த தேடுதலையே கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டோம். உண்மையில் ஏதோ அடைஞ்சதுனால விடுறதில்லை, ஒன்றுமே முடியலை, நமக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் என்னன்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கணுங்கிற நிலை தான் வந்து ஒரு மோசமான நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இடையூறாக இருக்குது. அப்போ நம்ம நல்ல எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறோம். நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறதுனால நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாதிச்சா கூட பாதிச்சுட்டு போட்டோம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிறவுடைய ஒரு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விரக்தி மாதிரி நல்லதான் அது. அப்படி அந்த மாதிரி நிலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் அது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய தேடுதல் அப்படியே நின்று போச்சு. ஏன்னா எதையாவது ஒன்று அடையணும்னு நினச்சா ஒரு தேடுதல் இருக்குது. அப்போ அடையணும்னு சொல்லி ஒன்றுமே இல்லைங்கும் பொழுது அந்த தேடுதல் நின்று போகும்போது என்னாகுதுன்னு சொன்னால், நம்ம தேட தேட தான் மனசு மனசு நம்ம இயக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம தேடுதலை விட்ட நிலையில் அப்போ நாம் மனசை வச்சு எதையுமே நம்ம இயக்கலை. அப்போ மனசை அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோம். ஏன்னா நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் மனசை இயக்கிறோம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கும்போது மனசை இயக்கிறதுக்கு நமக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடுது. அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அது மனசு அதுவாக இயங்குது, இயங்குறதை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த அதுவாக இயங்குறதே நல்லா தான் இருக்குது.
நாமளாக இயக்கிறதுக்கும் அதுவாக இயங்குறதுக்கும் அங்கே எதுவுமே நிற்காதபடி வேற ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயங்குறத ஃபீல் பண்ண முடியுது. அப்போ நானும் அதை என்னன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 6 months டைம் எடுத்தேன். என்ன தான் நடக்குது பார்ப்போம், நாம் ஏதோ புதுசாக ஒரு டேன் எடுத்துருக்குறோம், அந்த டேன் எவ்வளோ தான் வேலை செய்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு 6 months வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணான்னா அந்த இயக்கம் அப்படியே தான் இருந்தது. அப்போ இது நல்லா தான் இருக்குங்கும்போது தான் என்ன, அப்போ எனக்கு என்ன நிகழ்ந்தது எதுங்கிறத நம்ம கொஞ்சம் வெர்பலைஸ் பண்ணுவோன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் வெர்பலைஸ் பண்ணேன். பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் என்ன முடிவுனால எப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம எதே ஒன்று பண்ணி மனசு நல்லா டிசைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் நம்ம இப்படி டிசைன் பண்ணுறதா அப்படி டிசைன் பண்ணுறதான்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி போராடிக்கிட்டே இருந்திருக்கிறோம். இப்போ நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம அந்த நெருக்கடியான நிலையில் நம்ம தூக்கி போட்டோம். இப்போது நமக்கு வந்து அதனுடைய சயின்ஸ் என்னன்னு நமக்கு புரிஞ்சு வச்சுது. அப்போ சயின்ஸ் என்னன்னு புரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசை வந்து ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. அப்போ மனசை நல்ல நிலையில் வைக்கிறதுனா என்னங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது தான் அப்புறம் அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள்லாம் வருது. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், மனசனுடைய இயற்கையான நிலையே வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக இருக்கிறது தான் மனதனுடைய இயற்கையான நிலை. அப்போ அது வந்து அது இயற்கை அந்த புதுசு புதுசாக வர்றது தான் வந்து லிபரேஷனுங்கிறதுமே கூட நம்ம எதுவும் அது கூட வினோதமான நிலை கிடையாது. அந்த மனசு வந்து ஏதாவது ஒரு நிலையில் தேங்கி நிற்காமல் அது புத்தம் புதுசாக பிரவாகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் லிபரேஷனுங்கிற இதுவுமே புரிஞ்சுது. அப்போ அது இயற்கையாகவே இருக்குது, அதை நம்ம அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது என்ன செஞ்சாலும் மனசு எப்போவுமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், அது ஏதோ நல்ல நிலையில் இருக்கணும். சப்போஸ் நல்ல நிலை நம்மள அறியாமலே வந்ததுனாலும் வந்த நிலையில் தேங்கியிருக்கணும், அல்லது மோசமான அனுபவம் வந்துன்னா அந்த அனுபவத்தை அப்புறப்படுத்தணும் நீ சொல்லும் பொழுது தான் நமக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடுது. அப்போ நாம் அதை அப்போ இதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டுறது வந்து இந்த நம்ம ஒரு நல்ல நிலையை மனசில் வந்து ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும், மோசமான வரவிடாமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லும்பொழுது தான் அந்த மனசுக்குள்ளே ஒரு வேலை வருது. அப்போ அந்த வேலையை வந்து முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். நம்ம மனசுக்குள்ளே மனதனுடைய இயற்கை வந்து எவர் ஃப்ளோவாக இருக்கிறது தான் மனதனுடைய இயற்கை. அதில் நாம் எதையாவது ஒரு நல்ல நிலை பிடிச்சு வைக்கணும், நல்ல நிலை மோசமான நிலை வரவிடாமல் பார்த்துக்கிடணும்னு சொன்னால் தான் அந்த ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு வேலையை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ அந்த வேலையை நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் நம்ம வந்துட்டால் போகிறோம். நம்ம முடிவு எடுக்கிறதோ ஒரு இன்டலெக்சுவலாக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் போதும். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஆனால் அதே நேரத்தில் ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த முடிவு எடுக்க முடியுமான்னு சொன்னால் முடிவு எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இப்படி ஒரு ஞான லிபரேஷனுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஏதோ வினோதமான நிலைன்னிட்டே எதிர்பார்த்து தான் அவங்களுக்கு பயிற்சி முயற்சிகளே இருக்கும். ஒரு சர்வசாதாரணமான நிலைன்னுட்டு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவங்க அதை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதனால் என்னென்னு சொன்னால், முதல்ல கொஞ்சம் அவங்க ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டோடு இருக்கிறவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே சில அனுபவங்கள் இருக்கும். அந்த அப்போ அனுபவங்களை பேஸ் பண்ணி அவங்க எடுத்து சீக்கிரம் அந்த முடிவுக்கு வந்துடலாம். மற்றபடி அதுக்காக வந்து இப்படி அந்த முடிவெடுத்து வர்றது ரொம்ப சுலபம்தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டு இருந்து அந்த பேக்ரவுண்டு இல்லாமல் இருந்து இருந்தனாலும் கூட என்னென்னு சொன்னால் அவங்க எதிர்பார்ப்பு தான் இருக்கும். நான் ஞானங்கிற பேரில் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி லிபரேஷனுங்கிற பேர்லையும் ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் அதில் அழுத்து போனாலொழியே இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. அதனால் அந்த அவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தரலாம். ஆனால் ஏற்கனவே ஒரு அனுபவங்கள் இருந்து கொஞ்சம் ஓரளவு அவங்க தேறி வந்து தேடுதல் உள்ளவங்க சில அனுபவங்களை அடைஞ்சு அனுபவங்களை விட்டு அப்படி அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரே நாளில் வேலை முடிஞ்சு போயிடும். ஏன்னா இங்கே வந்து செய்கிறதுக்கோ பயிற்சி முயற்சி ஒன்றும் இல்லை. எது எப்படி நடக்குதுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாம் அதுவாக நடக்குது. நாம் செய்கிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு வேலையுமே நமக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுறது தான். செயல்படுத்துறதுக்குன்னிட்டே ஒன்றும் இல்லை. நம்ம எதையாவது செயல்படுத்தணும்னு சொன்னால் புரியலைன்னு தான் அர்த்தம். புரிஞ்சுக்கிடுறது ஒன்று தான் வேலை. இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிடணும், நம்ம ஒன்றும் அங்கே ஒரு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்ச மாத்திரத்தில் அந்த மூமெண்ட் அந்த ஃப்ளோயிங் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. அது இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த ஆன்மீகம் சார்ந்த உங்களுக்கு உங்களுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் வேண்டியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மனோரீதியான பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டே தேவையில்லை.
ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுனா என்னங்கும்போது, இவங்களாக எதுவுமே செய்ய வேண்டாம், அதுவாக எங்கே விட்டால் போதுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால், அவங்களுக்குமே இது ரியலைஸ் ஆயிடுது. ஒரு சராசரி மனிதனுக்கு கூட நீங்கள் சைக்கிள், அவங்க வந்து ஞானம் லிபரேஷனுங்கிற பேரே அவங்களுக்கு தேவையில்லை, அப்படி பேர் சொல்கிறது தான் சிலவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ணி, உங்கள் பிரச்சனை எப்படி ஏற்படுது, ஏதோ ஒன்று ஏற்படுது, ஏதோ ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஏதோ எடுத்து போராடுறது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க, அது அப்படித்தான். அது எல்லாமே தோன்றி மறையக்கூடியதான், நிரந்தரமாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அதனால் நீங்கள் அதுவாக இயங்குறதுக்கு இடம் கொடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுதும் இதே கான்செப்ட் தான் அங்கே வேலை செய்யுது. ஞானம் லிபரேஷனுக்குள்ள கான்செப்ட் தான் வேலை செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனுக்கு புரிகிற அளவுக்கு அது வேலை செய்யுது. அதனால் ஒரு சின்ன சாதாரண ஒன்றும் ஞானத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க கூட மனசில் நல்ல நிலைக்கு போயிடுறாங்க, அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால் இது வந்து இப்போ நம்மளோட அனுபவபூர்வமாக பார்க்கும் பொழுது நிறையா பேருக்கு வந்து நம்ம சொல்கிறது நிறையா பேருக்கு கம்யூனிகேஷன் ஆகுது, அதனால அவங்க பலம் பெறுறாங்க. கம்யூனிகேஷன் ஆகலைன்னு சொன்னால் ஏன் கம்யூனிகேஷன் ஆகலைங்கிறத நம்ம பார்க்கணும். மற்றபடி இது மேட்டர் சிம்பிளாக தான் இருக்குது. அது புரியாமல் கம்யூனிகேஷன் ஆகாமல் அது அவங்களுக்கு வேலை செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் வச்சு தான் நம்ம பார்க்கணும்.